இப்ப நான் நேரடியாவே கேக்குறேன், என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு வெறி புடிச்சு அலையறீங்கல்ல, அப்படி அனுப்புறதுக்கான ஒரே ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்க. திரும்ப திரும்ப என்னோட குடும்பம் நடிக்குது, ஏமாத்துது, பித்தலாட்டம் பண்ணுதுன்னு இதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு நாளாவது நீங்க விசாரிச்சு பாத்திருக்கீங்களா? எங்க அவ்வளவு அறிவு இருந்தாதான் எல்லா பிரச்சனையும் தீந்திருக்குமே. பதில் சொல்லுங்க. அது எப்படிங்க, நாங்க பண்றது மட்டும் நல்லா லைட் போட்டு வச்ச மாதிரி உங்களுக்கு தெரியுது, அந்த சுஹாசினிய கோபிய சேர்ந்துகிட்டு பண்ற எல்லா காரியமும் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, நான் கெட்டவ தானே, ஃப்ராடு தானோ, பித்தல் அடுத்தனோ, எல்லாம் பண்றவ தானே? ஒரு வருஷமா இந்த வீட்டுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த வீட்டோட நல்லதுக்கு எதிரா ஒரு துரும்பையாவது நான் கிள்ளி போட்டிருக்கேனா சொல்லுங்க. உங்களால அதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா? முடிஞ்சா காட்டுங்க பாப்போம், காட்டுங்க. வீட்டை விடுங்க, உங்களோட மான மரியாதை ஒரு இடத்துலயாவது நான் விட்டு கொடுத்திருக்கேனான்னு சொல்லுங்க. அத்த மனசுக்கு விரோதமா ஒரு விஷயம் பண்ணிருப்பேனா சொல்லுங்க பாப்போம். ஒரு வார்த்தை சொன்னாலும் நாக்கு அழுகி போயிடும். கெடுதல் பண்ணாங்களா கெடுதல், என்னென்ன கெடுதல் பண்ணு நானே சொல்றேங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு வீடாவா இருந்துச்சு, அடுப்படியே இல்லாம இருந்த இந்த வீட்டுல அடுப்படிய உருவாக்குனது நானு, அதுதான் நான் செஞ்ச முதல் கெடுதல் இல்லையா? எல்லாரும் வயிற்று வலி, வயிற்று கடுப்பு, வாந்தி பேதின்னு நோயாளியா கிடந்தீங்க, அத்தனை பேரையும் பார்த்து பார்த்து சாப்பிட வச்சு எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வந்த, அது நான் செஞ்ச ரெண்டாவது தப்பு. பித்தலாட்டமா பித்தலாட்டம், மானும் போச்சாங்க, உங்க வீட்டு கௌரவத்தை நானா கெடுத்தேன், ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒருத்தி வாய துறக்காம சகிச்சுக்கிட்டு இருந்தா இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. நான் தான் உங்க குடும்பத்தை கெடுத்தேன், உங்க தங்கச்சிய பாதுகாக்கிறதுக்காக என் உயிரை கூட மதிக்காம போராடி மீட்டிருக்கேன், அதுவும் கெடுதல் தானே? அதை விட்டுறாதீங்க, மறந்துட போறீங்க, இதோ பார்க்க மணி, பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. எத்தனை தடவை அபாண்டமா அக்கிரமமா என்ன நிக்க வச்சு பேசிருப்பீங்க, அப்பெல்லாம் நான் என் வாயை திறந்துனா கேட்டுக்கிட்டு மண்ணு மாதிரி நின்னல்ல, மனசெல்லாம் ரணமா கிடந்தாலும் கண்ணீரோட வாயை மூடிட்டு நின்னல்ல, அதே மாதிரி இப்ப நீங்க நிக்கணும். இது நான் பேசுற டைம், புரிஞ்சுதா? செஞ்சத சொல்லி காட்டக்கூடாது, அவங்களா புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டோம், இல்லனா போகட்டும்னு வாய மூடிட்டு இருந்தா இப்ப ஏன் வாயாலேயே என்ன சொல்ல வச்சிட்டீங்க? ஆமா, நான் கேடு கெட்டவ பாவி, ராத்திரி ஆனா இந்த பெட்ரூம்ல நாலு செவத்துக்குள்ள என்னென்ன பேசிருக்கீங்க? கேக்க நாதியத்தவ, சப்போர்ட்டுக்கு ஒருத்தரும் இல்லாதவன்னு என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கீங்க, நெஞ்செல்லாம் ரத்தம் வடிச்சாலும் ஒரு நாளாவது வாய் விட்டு நான் வெளிப்படையா சொல்லிருக்கேனா? சுமதி அவளா கண்டுபிடிச்சு கேட்டா அதான் ஒத்துக்க வேண்டியதா போச்சு, அத தாண்டி யார்கிட்டயாவது பஞ்சாயத்து வச்சு பாவி பாவி. ஆமாங்க, உங்க பார்வையில நான் கேடு கெட்டவதா, கேடு கெட்டவதா. ஆமா, கர்ப்பம்னு போய் சொன்ன, எதுக்காக என்ன கட்டிக்கிட்டு சீரழிக்கிறானே இந்த பாவி, இவனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் போய் சொன்ன, அது தப்பு இல்ல, ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்க மானத்தை கெடுக்க பார்த்தேன்னு ஒன்னே ஒன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப ஒத்துக்கிறேன், நீங்க தான் உலகத்திலேயே பெரிய உத்தமன்னு,
மனசாட்சி இருந்தா இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். ஒன்னா ரெண்டா, எதை சொல்ல எதை விட. ஒரு பக்கம் என்னோட வாழ்க்கையை பல்ல காட்டிட்டு இருந்தது. ஒரே ரூமுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு படுத்துட்டு இருந்தோம். அந்த சூழ்நிலையிலயும் நிஜமாவே பெரிஞ்சிருந்த சுமதியையும் கோபியையும் சேர்த்து வைக்க நான் என்ன பண்ண. அதுல உங்களுக்கு என்ன பேரு கிடைச்சதுன்னு உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, அது சொல்லும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அதுவும் நான் உங்க குடும்பத்துக்கு செஞ்ச கேடு கெட்ட விஷயமா? அத மறந்துடாதீங்க. இந்த கேடு கட்டவ எத்தனை விஷயம் செஞ்சிருக்க. நீங்க உலகமாக யோகிய உத்தம, நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சு பாருக்கு போய் குடிக்க ஆரம்பிச்சீங்க. அப்ப கூட ஓடி வந்து நின்னது யாரு? இந்த கேடு கெட்டவ தானே. எதுக்காக? உங்களோட மரியாதை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான். இப்ப சொல்ற, உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது, எதுவும் தேவையும் இல்ல. எல்லாமே என் கால் தூசிக்கு சமம். நான் நினைச்சது வாழ்ந்தது எல்லாமே நீங்க 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 மட்டும்தான். அது உங்க மண்டையில ஏன் ஏறல? மரமண்ட மரமண்ட உங்க மேல நான் வச்சிருக்கிற பாசம், அன்பு, காதல், இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு உங்களுக்கு எப்ப புரியும்? புரியாது, புரியவே புரியாது. நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா நான் தப்பு செஞ்சவ, சீரழிய பிறந்தவ, அப்படிதானே? ஒரே ஒரு தப்பு என் வாழ்க்கையிலேயே செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு. இத உங்க கையால போய் சொல்லி கட்டிக்கிட்டது, அதுவும் எதுக்காக? இந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனம் பண்ற பொம்பளை கிட்ட சிக்கி நீங்க வாழ்க்கையில கெட்டு சீரழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். உங்க வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுங்கிற அக்கறையில சொன்ன ஒரே ஒரு போய் நீங்க என்ன தொட்டீங்கிறது மட்டும்தான். அத வச்சு திரும்ப 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 என்ன சாகடிக்கிறீங்களே. அப்படி என்னத்தங்க நீங்க எழுந்துட்டீங்க? அந்த சுஹாசினிய எழுந்தது அப்படி என்னங்க பெரிய பொக்கிஷம் பறி போயிடுச்சு சொல்லுங்க. கேக்குறல்ல பதில் சொல்லுங்க. அப்படி என்ன உத்தமியாவ? அவ கூட நீங்க வாழ்ந்திருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்னு நினைப்பா உங்களுக்கு? பொம்பளையா அவ? பிடிக்குதோ பிடிக்கலையோ அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க என் கழுத்துல தாலி கட்டின இன்னொருத்தி புருஷன் தானே. அது தெரிஞ்சும் உங்க கூட வெளியில சுத்துறா, உங்க கூட கை கோத்துக்கிட்டு நடக்கிறா, ஒரு ராத்திரி தங்க நின்னு டிராமா போடுறா, நான் போன் பண்ணா ஹீர துணியை உங்க பக்கத்துல போடுறா, தலைய செலுப்பி உங்க மேல அவ தண்ணிய தெளிக்கிறா, இதெல்லாம் பண்றவ நல்லவ, நான் கேட்டவ, அப்படிதானே சொல்லுங்க. ஏ இடத்துல இருந்து அவளையும் அவ இடத்துல இருந்து என்னையும் யோசிச்சு பாருங்க. யாரோட தராதரம் வசதி, யாரோட தராதரம் கம்மின்னு உங்க மனசாட்சிக்கே தெரிய வேண்டாம். அப்படிப்பட்ட ஒருத்தி தான் உங்களை அடைய ஆசைப்பட்டா, இன்னும் துடிச்சிட்டு இருக்கா. இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்காக தான் இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அது உங்க கல் மனசுக்கு புரியல, புரியாதுல்ல? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி உங்க நல்லதை தவிர வேற எதுவுமே தெரியாதன்னா
திரும்ப திரும்ப நடிக்கிறேன் நடிக்கிறேன் நடிக்கிறேன். அந்த கேடு கட்டவ உலகத்திலேயே நல்லவ, இதுதான் உங்களோட நல்ல மனசு. ஏங்க இப்படி முட்டாளா இருக்கீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு உங்க மேல வர ஆத்திரம் அப்படியே அடங்கி போகுது. உண்மையிலேயே நீங்க கள்ளம் கபடம் இல்லாதவர் தெரியுமா? சின்ன குழந்தை மாதிரி இருந்தீங்க, அப்பாவியா இருந்தீங்க. அந்த மனுஷனை தான் நான் காதலிச்சேன். உருகி உருகி காதலிச்சதுக்கு நீங்க என்ன பரிசு கொடுத்தீங்க? எப்ப பார்த்தாலும் வெறுப்ப காட்டுறத தவிர வேற எந்த மனம் தெரியாது உங்களுக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இவ்ளோ கீழ்த்தரமா இறங்குறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே வேணும் உங்களுக்கு? போறேன், உடனடியா நான் இந்த வீட்டை விட்டு போறேன், போதுமா? துரத்தி காட்டுறேன் நான் சவால் விட்டேன், என்ன துரத்தி காட்டுறேன்னு அவ சவால் விட்டா. சரி, நான் தோத்து போனதாவே இருக்கட்டும், நான் போறேன், போதுமா? உங்க கூட எப்படியாவது வாழ்ந்துட முடியாதா? இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளா வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட முடியாதான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இதுதான் என் தலையில எழுதிருக்கேன்னா இதுக்கு மேலயும் நான் போராடுறதுல அர்த்தமே இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலயோ ஒரு பொய் சொல்லிட்டேன் சாமி. நான் வாழ வெட்டியா போறதுதான் அந்த பொய்க்கான தண்டனைனா அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். சரிதானே? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இவ வெளியில போறாளே, அப்ப இவ செஞ்சதா அந்த சுஹாசினி சொன்னதெல்லாம் உண்மைதான் நம்பிடாதீங்க. உங்க கண்ணுல பட்டது எல்லாமே அவ போட்ட நாடகம், உங்க காதல கேட்ட வார்த்தை எல்லாம் அவ செஞ்ச துரோகம். எவ கெட்டவளோ அவளை நல்லவனு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. ஆடுங்க, ஆடுங்க, நல்லா ஆடுங்க. எதை இழக்கிறோன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது, அது வரைக்கும் ஆடுங்க. தோல்விய ஒத்துக்கிற, ஆனா நான் தோத்து போய் வெளியில போகல, அத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போ நீங்க என்ன துரத்துறதுக்காக இந்த குடும்ப மானத்தை அடகு வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டீங்களோ அப்பவே இத முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்தோட மான மரியாதை மேல உங்களுக்கு வேணா அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. அதனாலதான் போறேன்னு சொல்றேன், தோத்து போய் போகல. இந்த குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக போறேன், அத புரிஞ்சுக்கங்க. இத்தனை நடந்திருக்கு, இதுல ஒரு சின்ன துளி விஷயம் தெரிஞ்சாலும் அத தாங்க மாட்டாங்க, சுக்கு நூற உடஞ்சு போயிடுவாங்க. அவங்கள நான் என்னோட தாயா பாக்குறேன். இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்கதான் எனக்கு அம்மா, உங்க அப்பா தான் எனக்கு அப்பா, உங்க குடும்பம் தான் என் குடும்பம். அதுக்கு ஒரு கேடு வந்துட கூடாதுன்னு தான் நான் வெளியில போறேன், போதுமா? சந்தோஷமா? போய் அவகிட்ட சந்தோஷமா சொல்லுங்க. ரெண்டு பேரும் எங்கேயாவது ஃபாரினுக்கு போய்
சந்தோஷமா இந்த விஷயத்த கொண்டாடுங்க. நல்ல பொருத்தமான ஜோடியா இருக்கும், சரியா? கண்மணி, நான் சொல்றது கொஞ்சம் போதும். என்ன துரத்துறதுக்காக நீங்க கெட்டு சீரழிய வேண்டாம். அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. நீங்க நல்லவராவே இருங்க. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, என் மேல இருக்கிற வெறுப்புல என்னதுன்னே தெரியாம ஒரு நெருப்ப கையில வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அது உங்களை சுட்டு பொசுக்கும். அன்னைக்கு நீங்க தேடுவீங்க என்ன. சத்தியமா அந்த நேரம் நான் உங்க பக்கத்துல இருக்க மாட்டேன். உங்க கூட இருந்த வரைக்கும் நான் எவ்வளவு அழுதிருப்பேன். அந்த கண்ணீர் எல்லாம் அன்னைக்கு நீங்க விடுவீங்க. பத்தினி சொல்ல பழிக்கும்னா என்னோட சொல்லும் பழிக்கும். பழிக்குதா இல்லையான்னு நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அதுக்காக உங்களை காட்டி கொடுத்துட்டு போவேன்னு நினைச்சுக்காதீங்க. நானும் போய் இல்ல, நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலும் போய் இல்ல. உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகாம நீங்க சொல்வீங்களே, அதே மாதிரி நானா போறதா சொல்லிட்டு தான் கிளம்புவேன். அதுக்கு ஒரு நாள் ஆகும். நாளைக்கு காலையில கிளம்பிடுறேன். அது வரைக்கும் அவகாசம் கொடுங்க. அதுக்கு நடுவுல எந்த கேனத்தனமும் பண்ணி வச்சிடாதீங்க. நாளைக்கு காலையில சொல்லிட்டு நல்லபடியா கிளம்பி போயிடுறேன். நீங்க எந்த பழியும் சுமக்க வேண்டாம், வேண்டாம். நிம்மதியா இருங்க, நான் வரேன். எல்லா அழுக்கையும் இன்னைக்கு துவைச்சாகணும். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல, வாங்க சீக்கிரம். என்ன தம்பி, நீங்க எங்க நிக்கிறீங்க? ஒரே ஸ்மெல்லா இருக்குல்ல, நீங்க போங்க, இங்க நிக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். திரு, எஸ் அனன்யா, இன்ஸ்டாலியோ ஃபேஸ்புக்லயே இருக்கு ஒரே வாழ்த்து மழை. நம்ம போட்டோ போட்டு பீயிங் எங்கேஜ்ட்னு போட்டு விட்டேன், அதுக்குள்ள 520 பேர் விஷ் பண்ணிட்டாங்க, பாக்குறியா? நோ நோ, அவ்வளவுலாம் படிக்க டைம் இல்ல. நீ ஹாப்பியா இருக்கியா? அது போதும். நீ FB ல நம்ம போட்டோ போடலையா? நோ நோ, ஐ ஃபர்காட் மை பாஸ்வேர்ட், எல்லாமே மறந்து போச்சு. சோ FB பக்கமே நான் போல, தட்ஸ் வை. சரி சரி, நான் போய் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு வரேன். ஓகே, பை. ஹே சர்வன்ட். யாருக்கு யாரடி சர்வன்ட்? நீதான். இனிமே தெருக்கு நீ வைஃப் கிடையாது, நான் தான். இன்னும் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு நினையா, அதை மறந்துடாத. எப்படி இருந்தாலும் அந்த கடவுள் என்ன கைவிட மாட்டார். அதுக்குள்ள தெருவுக்கு ஞாபகம் வந்துடும். கடவுள் உன் பக்கம் தான் நினைச்ச. அப்படி இருந்தா அவர் எதுக்காக தெருவோட ஞாபகத்தை போக வச்சாரு? எதுக்காக உன்னை இப்படி உயிருக்கு பயந்து ஓட வச்சாரு? கடவுள் ஏன் பக்கம், அதனால தான் இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் தெருவை ஏன் கூட சேர்த்து வைக்க போறாரு? அதே மறதியை வரவச்ச கடவுள் தான் என்ன திருப்பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதே மறதியை வரவச்ச கடவுள் தான் திருவ ஒரு நாளைக்கு 40 தடவை உனக்கு எனக்கும் இது பூர்வ ஜென்ம பந்தருக்குன்னு புலம்ப வச்சிருக்காரு. அத ஞாபகம் வச்சுக்கோ. அவர் புலம்புனா நீ வாழ்ந்துருவியா? அவர் புலம்புனா அவர் மனசு உரத்துல நான் இருக்கேன்னு அர்த்தம். ஞாபகம் திரும்ப வர்றதுக்காக இந்த மாத்திரையை அவர் விடாம சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு வேணும்னாலும் அவருக்கு ஞாபகம் வரலாம். அப்போ உன் கனவெல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போயிடும், பாத்துக்கிட்டே இரு. அடிப்பாவி, இத மாத்திரம் நீ இன்னும் நம்புற பாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தெருவுக்கு ஞாபகம் ஒரு நாள் வரப்போறதில்ல. நானும் தெருவும் கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலையும் தடுக்க முடிய போறதும் இல்ல. நினப்புதான் பொழப்ப கெடுத்துச்சான். நீ நினைச்சுக்கிட்டே இரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இனிமே நான் சொல்ற வேலையைதான் நீ செய்யணும். ஏன்னா தெருவை கட்டிக்கிட்டதும் நான் உனக்கு முதலாளி ஆயிடுவேன். அதுக்காக கல்யாணம் ஆனதும் நீ இந்த வீட்டை விட்டு ஓடணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. இதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு உன் வாழ்நாள் முழுக்க இங்கேயே இருக்கலாம்.
நானும் தெருவும் சந்தோஷமா வாழ்றத நீ பார்த்து பார்த்து வயிறறியலாம். போன தடவை நீ இப்படிதான் சொடக்க போட்டு பேசின, என்னாச்சு? திரு யார் கழுத்துல தாலி கட்டினாரு? இந்த தடவையும் அதேதான் நடக்க போகுது. எல்லா தடவையும் அதே நடக்காது. போன தடவை என் கல்யாணத்துக்கு நீ தானே வேலை பார்த்த, இந்த தடவையும் நீ தான் வேலை பார்க்க போற. அதான் கடவுள் உன்னை முன்னாடியே இங்க அனுப்பி வச்சிட்டான். உன் கண்ணு முன்னாடி திரு என் கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கப்புறம் இந்த தாலியை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? உன்ன வரவிடாம தமிழரசு தடுத்தானா? அந்த மாதிரி என்னதான் இன்னும் நீ மனசுல வச்சிருக்கியா? ஆமாடா, அது இவ்வளவுதான் எனக்கு நல்லா தெரியும்டா. ஏய் உன்ன,